ஒரு சிலர் நம்ம யூஸ் பண்ற காரோட டயரையும் பைக்கோட டயரையும் மாத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மாத்துறதுனால வண்டிக்கு இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் பாக்கலாம். அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வண்டியோட டயர்லாம் பெருசா இருக்கிறதுனால சர்ஃபேஸ்க்கு அந்த வண்டிக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். அதனால எவ்வளவு ஸ்பீடா போனாலும் சரி நம்மளோட ஸ்பீடை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது சர்ஃபேஸ்க்கு வண்டிக்கு கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால அந்த கார்னர்ல நம்மளால ஈஸியாவே திரும்ப முடியும். டிஸ்அட்வான்டேஜ் பாக்கிறது முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வண்டியோட ஸ்பீடா மீட்டர் நமக்கு தப்பா காட்டும். சப்போஸ் நம்ம வண்டியில 90 km/h போயிட்டு இருந்தோம் அப்படின்னா 80 km/h தான் காட்டும். அடுத்தது நம்மளோட வண்டியோட ஸ்டேரிங் நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஏபிஎஸோட எஃபெக்ட் போக போக கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிரும்.